This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே வெல்வதே உண்மையான வாழ்க்கை. இன்று நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களுடைய இறப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய ஆத்ம நிலையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல. யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களுடைய நினைவுக்காக எடுக்கப்படுகிற ஒரு பதிவு. இந்த பதிவில் அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம அவருடைய சோல்பாக்ஸ் இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஒரு சிறந்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவராக இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையான பேச்சும் அவருடைய தோல் கொடுக்கும் ஒரு தாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேச்சே பல பேரை குணப்படுத்தியிருக்கு, பல நோய்களிலிருந்து விடுபட காரணமாக இருந்திருக்கு. அவருடைய இந்த பேச்சும் தன்னம்பிக்கையும் இன்னமும் வாழணும், இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க போது அவர் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு கவலையாக இருக்கு. பல உயிர்களை காப்பாற்றிய டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அவருடைய நினைவை பகிர்ந்துக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூக்குள்ள போகலாம். பல பேருக்கு இலவசமா மருத்துவம் பார்த்த ஒரு அற்புதமான மருத்துவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கிட்ட பணம் இல்ல, காசு இல்லைன்னு போய் நிக்கிறவங்களுக்கு இலவசமா சேவை செய்த ஒரு அற்புத மனிதர். இன்று அவருடைய சேவை தான் வாழ்கிறது. அவர் இல்லை அப்படின்னாலும் அவருடைய சேவைகள் வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் டிவோ பார்க்கலாம். வாங்க மக்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய், வணக்கம் டாக்டர் நவீன் பாலாஜி. ஹாய், வணக்கம் டாக்டர் நவீன் பாலாஜி. சொல்லுங்க டாக்டர் நவீன் பாலாஜி, இப்ப உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு? டாக்டர் நவீன் பாலாஜி, உங்களுடைய குரலுக்காகவும் உங்களுடைய வார்த்தைக்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய குரலுக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிறோம் நவீன் பாலாஜி சார், பிளீஸ் நீங்க பேசுங்க. உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் நவீன் பாலாஜி சார். அன்று நடந்தது என்ன நவீன் பாலாஜி சார்? உங்களுக்கு இந்த ஒரு விபத்து, இந்த ஒரு இறப்பு ஏற்பட காரணம் என்ன? அதற்கு முழுமையான விளக்கத்தை நீங்க சொல்ல முடியுமா? காத்து கொண்டிருக்கிறோம் நவீன் பாலாஜி சார், உங்களுடைய குரல். உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? உங்களுடைய ஆன்மா ஆத்ம நிலையை அடைந்ததா? உங்களுடைய ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ? நீங்கள் மக்களுக்கு இலவசமாக நிறைய சேவைகள் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய மோட்டிவேஷனான ஸ்பீச் வந்து மக்களுக்கு நல்லதொரு வாழ்வை கொடுத்துருக்கு, நிறைய பேரை இன்னமும் வாழ வச்சிட்டு இருக்கு. அப்படி இன்னமும் வாழ வைக்கணும், இன்னும் நிறைய மக்களுக்கு நன்மை செய்யணும் நீங்க நினைச்ச தருணத்துல நீங்க இல்ல. இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ நீங்க மட்டும் பேசுங்க, மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இடையூர் ஆத்மா வேண்டாம், தயவு செய்து இடையூர் ஆத்மா வேண்டாம். இது ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவரை பேச வழிவிடுங்கள், நீங்க மட்டும் பேசுங்க.
நவீன் பாலாஜி, நவீன் பாலாஜி சார் நீங்க மட்டும் பேசுங்க. உங்களுடைய இருப்பில் சொல்லும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நவீன் பாலாஜி சார்? உங்களுடைய குடும்பத்தாருக்கு, அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குடும்பத்திற்கு அன்பான வார்த்தை என்னவாக இருக்கும்? உங்களுடைய இறப்பு நடந்த அந்த நொடி பல மக்களுக்கு மாரடைப்பை பத்தி விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கீங்க, பல பேரை மீண்டு வர வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இந்த விஷயம் உங்க வாழ்வுல எப்படி நடந்துச்சு? இது எப்படி உங்க வாழ்வுல நடந்து உங்கள் வாழ்வில் இந்த ஒரு விஷயம் வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இது எப்படி நடந்தது? மக்கள் இனிமேட்டு எப்படி விழிப்புணர்வுடன் இருக்கணும்? இது எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்ல உங்களுடைய மருத்துவம், உங்களுடைய திறமை, உங்களுடைய கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே நீங்க வந்து யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது இந்த விஷயங்கள் தெரியுமா? உங்கள் பணி தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய அந்த கலையை மற்றவர்களுக்கு பயந்துருக்கீங்களா? இதை யார் கத்திருக்கா? இதை யாரு கத்துக்கிட்டா? ஆத்ம உலகத்தில் நீங்கள் பார்த்த அதிர்ச்சி விஷயம் என்ன? ஆத்ம உலகத்துல நீங்க பார்த்த அதிர்ச்சி, கடவுள், ஆத்மா, இந்த நிலைகள் எல்லாம் உண்மையா? உண்மையிலேயே கடவுள் இருக்காரா? கடவுள் அப்படிங்கிற விஷயம் சாத்தியமா? ஆத்ம உலகத்தில் நீங்க சந்திச்ச விஷயம் என்ன? உயிர் பிரிந்த அந்த நொடி ஆத்மா எங்கு செல்லும்? நன்றி சார், மீண்டும் உங்களிடம் நாங்கள் தெளிவாக பேசுகிறோம் பார்ட் டூல. இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் உறவினர்களுக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், உங்களுடைய ஆதரவாளர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆத்மா சாந்தியாக,
உங்களுடைய ஆத்மா சாந்தியடைய எங்கள் சேனல் சார்பாகவும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நாங்கள் இறைவனிடம் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம் கோரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம் அப்படின்னு சொல்லி நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நவீன் பாலாஜி ஐயா. நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இது கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காகவும் அவருடைய சேவை மனப்பான்மையை பரப்புவதற்காகவும் நாம எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியாக இதை எடுத்துப்போம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம் மக்களே. நன்றி வணக்கம் மக்களே. பாய். மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.